மக்களே, ரொமேரியோ பத்தி உங்களுக்கு சொல்லணும். என்ன அற்புதமான பேர் இது, அலெக்சாண்டர் ரொமேரியோ. ஒரு மாவீரர், ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு லெஜெண்ட் ஃபுட்பால்ல, ரெண்டு பேரையும் வச்சிருக்காரு. அந்த பேருக்கு தகுந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காரு. பேக் டு பேக் ஐ லீக் சாம்பியனுங்க, மறந்துடக்கூடாது. சென்னை சிட்டி எஃப்சி, நம்ம சென்னை சிட்டி எஃப்சியோட போன சீசன்ல ஐ லீக் டைட்டில் அடிச்சாரு. இந்த சீசன் லெஜெண்டரி மோகன் பகானோட ஐ லீக் டைட்டில் அடிச்சிருக்காரு. வெற்றி வீரர்னு சொல்லலாம் ரொமேரியோவை. எவ்வளோ இன்னும் சாதிக்க போறாரு வாழ்க்கையில. எஃப்சி கோவா தான் அவரை சைன் பண்ணி வச்சிருக்காங்க, லோன்ல வச்சிருந்தாங்க மோகன் பகானுக்கு. அவரோட வெற்றி கதைய அப்புறம் என்னென்ன என்னென்ன சாதிக்க போறாரு, என்னென்ன கனவு வச்சிருக்காரு எல்லாத்தையும் கேட்போம். ரொமேரியோ, வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பேக் டு பேக் ஐ லீக் டைட்டில் அடிச்சிருக்கீங்க. ஹலோ. யா ரெண்டு டைட்டில் எது ஸ்பெஷல், சென்னை சிட்டியோட அடிச்சதா அல்லது வந்து மோகன் பகானோட அடிச்சதா? இல்ல, ரெண்டுமே தான் சார் ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் சென்னை சிட்டி வந்து வின் பண்ணது வந்து ரொம்ப என்ன சொல்றது, இந்த யங் எனி ஏஜ்ல, அதுவும் நம்ம தமிழ்நாடு பசங்களோட வின் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எல்லா லோக்கல் பசங்க, தமிழ்நாடு பசங்களை வச்சு விளையாண்டது. அதே மோகன் மகான்ல வின் பண்ணும்போது அவங்க ஃபேன் பேஸ், அவங்க அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் டீம்ல சார். ஸோ வந்து அங்க வின் பண்ணும்போது இன்னும் ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா அதை செலிப்ரேட் பண்ண முடியல அந்த கொரோனா வைரஸ் வந்ததுனால. அதுக்கு நிறைய பிளான் எல்லாம் வச்சிருந்தோம், நிறைய பிளான் எல்லாம் வச்சிருந்தாங்க அங்க. ஸோ செலிப்ரேட் பண்ணல, செலிப்ரேட் பண்ணியிருந்தா இன்னும் எல்லாமே நல்லா இருந்திருக்கும். கவலையே படாதீங்க ரொம்ப, இன்னும் நிறைய டைட்டில் அடிக்க போறீங்க, இன்னும் நிறைய செலிப்ரேஷன் இருக்கு. கண்டிப்பா சார். உங்களோட பழைய ஓனர் ரோஹித் ரமேஷ் வந்து லைவ்ல இருக்காரு, அவருக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. சென்னை சிட்டி எஃப்சியோட ஓனர், ஹாய் சார். ரோஹித் சார், ஹாய் சார். அவரோட பேசிருக்கீங்களா, எப்படி பழகுவார் அவரு? நீங்க சென்னை சிட்டி இருக்கும்போது வந்து அவர் ஒரு ஓனர் அப்படின்னு இருப்பாரா, அல்லது வந்து பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப சகஜமா பேசுவாரா? இல்ல, நார்மலா தான் இருப்பாரு, எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாரு. எதா இருந்தாலும் ஃப்ரீயா பேசுவாரு, எதா இருந்தாலும் கேட்க சொல்லுவாரு. உங்களுக்கு என்ன வேணும், என்ன பண்ணணும், எதா இருந்தாலும் டைரக்டா கேட்க சொல்லுவாரு, அவருக்கே மெசேஜ் பண்ண சொல்லுவாரு. ஓ, ஹாய்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு, அன்பா பாசமா ஹலோன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் உங்களை வந்து எஃப்சி கோவா சைன் பண்ண வந்தபோது என்ன சொன்னாரு, அவருக்கு வருத்தமா இருந்தா இன்னும் கொஞ்ச நாள் இங்க விளையாடி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாரா, அல்லது வாழ்த்து அனுப்பினாரா, எங்க இருந்தாலும் வாழ்கன்னு அனுப்பிச்சு வச்சாரா ரோஹித் ரமேஷ்? இல்ல, இருந்திருக்கலான்னு தான் சொன்னாங்க. பட் போற அவங்க டீம்ல இருந்து ப்ரொமோட் பண்ணி போறது வந்து ஹாப்பி தான், நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அப்புறம் உங்களை வந்து எஃப்சி கோவா சைன் பண்ணும்போது அவங்களோட கோச் வந்து செர்ஜியோ லபேரா, ரொம்ப பெருமையா இருந்தா ரொமேரி உங்களுக்கு? அவ்வளவு பெரிய கோச் வந்து உங்களை பார்த்துருப்பாரு நிச்சயமா, அவரும் சொல்லியிருப்பாரு இந்த பையனை சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஆனரா இருந்தது, அது இவ்வளவு பெரிய கோச் நம்மள வந்து சைன் பண்ணிருக்காரு அப்படின்னு? கண்டிப்பா சார். ஐஎஸ்எல்லே வந்து எஃப்சிகோ வந்து ஒரு நல்ல பெரிய டீம், ஏன்னா எல்லா கன்சிஸ்டன்ஸையா எல்லா செமி போயிட்டு இருக்காங்க எல்லா லீக்லயும், அதாவது எல்லா சீசன்லயும். ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எஃப்சிகோவை சைன் பண்ணது, ஏன்னா அவங்க பிளேயிங் ஸ்டைல் வந்து எனக்கு கொஞ்சம் சூட்டபிளா இருக்கும் விளையாடுறதுக்கும். ஸோ வந்து அது அங்க சைன் பண்ண எனக்கு ரொம்ப ஹாப்பி சார். சூப்பர் சூப்பர் ரொம்ப. உங்களை பத்தி வந்து எஃப்சி கோவோட வெப்சைட்ல ஒரு ரிப்போர்ட் போட்டிருந்தாங்க, ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப டீடைலா இருந்தது. உங்களோட ரொம்ப அழகா இருந்தது, படிச்சு என்ஜாய் பண்ணேன். நீங்க படிச்சீங்களா? நான் படிச்சேன் சார். ஓகே ஓகே, குட் குட் குட். அப்புறம் வந்து மோகன் பகான் ஒரு பெரிய கிளப், நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் கிளப். அந்த கிளப்புக்கு விளையாடும் போது நிறைய ப்ரெஷர் இருக்கும், அதுவும் ஈஸ்ட் பெங்காலும் இருந்தாங்க, டார்பி மேட்ச் இருந்திருக்கும் கல்கத்தால, டைட்டில் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பயங்கர ப்ரெஷர் இருந்திருக்கும். அதை எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க? அதுவும் உங்களுக்கு வந்து முதல் சீசனே மோகன் பகானோட அவுட் சைட் தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஞ்சம் ப்ரெஷரா தான் சார் இருந்துச்சு அங்க போகும்போது, ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் அவுட் சைட் இந்தியா இது போறேன் ஸ்டேட்டு, அது வந்து எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் தான் இருந்து ஃபர்ஸ்ட் டைம் போறேன். ஸோ அதுவே ஒரு புதுசா தான் இருந்துச்சு எனக்கு. வெளியே போயிட்டு எப்படா இருக்க போறோம், ஃபர்ஸ்ட் நான் போகும்போதே எப்படிலாம் யோசிச்சேன், வெளியே எப்படி போய் இருக்க போறோம் நம்ம, அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் போனேன். அங்க எதுவும் கொல்கட்டா போனோடையும் ரொம்ப ப்ரெஷரா தான் இருந்துச்சு, இது மாதிரி அவங்க ஸ்டே பண்றது, ஃபுட்டு,
அதுவும் ஒரு மைண்ட்ல இருக்கும். அப்புறம் ப்ராக்டிஸ் போறது, ஆனா அங்க இருக்கிற டீம் கோச் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க, அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு சார். ஓகே. அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த சீசன்ல ஒரு இன்ஜுரி ப்ராப்ளம்லாம் இருந்தது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? அப்ப கொஞ்சம் டவுனா ஃபீல் பண்ணீங்களா? அப்பெல்லாம் உங்களுக்கு யார் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி உதவி செஞ்சாங்க? அது ரொம்ப அதுதான் இருக்குதுல இந்த சீசன்லேயே ரொம்ப அப்செட்டான பிளேஸ். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நான் கண்டினியூஸாக விளாண்டுருந்தேன், கொல்கட்டா லீக் இருந்துச்சு, அது கண்டினியூஸாக விளாண்டுருந்தேன் துரான் கப் எல்லாமே. சீசன் ஸ்டார்டிங்ல வந்து ரெண்டாவது மேட்ச்லயே வந்து அடிபட்டுருச்சு. ஸோ வந்து அது ரொம்ப அப்செட் ஆயிருச்சு. இது மாதிரி என்ன, அது வந்து ஒரு நார்மலான ஒரு மசூல் இன்ஜுரி தான், பட் வந்து அது சரியே ஆகல, ஒரு 1.5 மந்த் ஆயிடுச்சு. கரெக்டா அந்த மேட்ச் வந்து கரெக்டா அப்பையில இருந்து கரெக்டா வின் பண்ணிட்டே வராங்க. எனக்கு இன்ஜுரி சரியாகும் போது எல்லாமே டோட்டலா எல்லா மேட்சும் வின் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட். ஸோ வந்து அது ஒரு கொஞ்சம் என்ன சொல்றது, டவுனா இருந்துச்சு. ஏன்னா இப்ப நம்ம எப்படி பிளேஸ் இடம் புடிச்சு வச்சிருந்தேன், திருப்பி போயிட்டு நம்ம ஃபைட் பண்ணி, அது கொஞ்சம் அப்செட்டா இருந்துச்சு எல்லாம். ஆனா வந்து கோச் ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃபிரான் கொன்சாலஸ்னு ஒரு பிளேயருக்கு நடுவுல இந்த முடி வச்சுட்டு இருப்பான், ஸோ அவன் வந்து கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், சொல்லிட்டே இருப்பேன். நான் ரொம்ப டவுனா இருந்தேன் அந்த டைம்ல, நிறைய யோசிக்க, இப்ப நம்ம விளையாடலனாலே ரொம்ப யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிருவோம் சார். ஸோ அந்த டைம்ல வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணான் அவங்க கோச்சும் சரி, கோச்சும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. எல்லா டைமும் வந்து என்னை வந்து ஹெட்ஸ் அப்னு சொல்லிட்டே இருப்பாரு. டவுன் ஆகாத எதா இருந்தாலும் நீ வந்து ஒரு நல்ல பிளேயர், எனக்கு அது நல்லா தெரியும், நீ வந்து ஸ்ட்ராங்கா உன் வேலையை மட்டும் கரெக்டா பாத்துட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரொமாரியோ. ஏன்னா நீங்க இந்த சின்ன வயசுலயே இந்த மாதிரி செட் பேக் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மென்டல் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும். போக போக நீங்க வந்து இந்த மாதிரி தடைகள்லாம் நீங்க முறியடிக்கலாம், அதை நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்க, அதுதான் முக்கியம். ஓவர் கம் பண்ணிட்டீங்க, அது வேற ஒரு கோல் வேற அடிச்சு, ஒரு கோல் அடிச்சு அதுக்கப்புறம் சாம்பியன் ஆயிருக்கீங்க. அந்த கோல் அடிச்ச போது உங்களுக்கு இருந்த ஃபீலிங் அதை பத்தி சொல்லுங்க. அது ஆக்சுவலா வந்து அப்பதான் இன்ஜுரியில இருந்து நான் கரெக்டா அந்த மேட்ச் தான் இறங்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்போதான் இறங்கினேன், இறங்கினோட்டையும் அது வேற ஒரு ஸ்பெஷல் கோலா இருந்துச்சு. ஏன்னா நான் இறங்கி ஒரு 6 or 7 seconds நான் ஃபர்ஸ்ட் டச்சிலே அது கோலு. ஸோ வந்து அது வந்து ரொம்ப ஃபேன்ஸ், இதுல ஃபேன்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு அங்க, என் பேருனால, நான் சென்னை சிட்டில இருந்து வின் பண்ணியிருக்கனால. ஸோ வந்து நான் அது என்ன சொல்றது, மோகன் மகான் வந்தோட்டி டீம் வேற வின் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, ஸோ அது ஒரு லக்கின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஃபேன்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் கோல் அடிச்சோன்னே ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க அதுக்கு வெளியே வரும்போதுலாம் எல்லாம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப மோகன் மகனுக்கு அந்த கோல் அடிச்சது ரொம்ப ஸ்பெஷல்லாம் நான் நினைக்கிறேன். நீங்களும் நல்லா செலிப்ரேட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஆமா கண்டிப்பா சார். அது ஒரு உங்களுடைய நண்பர் சாந்தா அவர் சொல்றாரு, செம கோல் அது, இன்டர்நேஷனல் லெவல் கோல் அதுன்னு உங்களை கலாய்க்கிறாரு. எல்சிசி ஸ்கூல் ஃப்ரெண்டா? ஆமா சார். ஓகே ஓகே. உங்க சென்னை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்கல்ல லைவுக்கு? ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம், சால்ட் லேக் விளையாடி இருக்கீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? இந்தியாவிலேயே வந்து ஒரு ரொம்ப ஒரு 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 ஃபேமஸ் ஸ்டேடியம் அது, அதுல விளையாண்ட அனுபவம் எப்படி இருந்தது? உள்ள போகும்போது அந்த சவுண்டு கேட்க முடியாது சார், சால்ட் லேக் ஸ்டேடியம்குள்ள போகும்போது. நான் ஆனா வந்து எனக்கு ஒரு என்ன இதுன்னா, வருத்தம்னா டர்பி விளையாட முடியாது அந்த நேரத்துல, இன்ஜுரி. செகண்ட் டர்பி ஆக்சுவலா வந்து நான் ரெடி ஆயிட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போனோம், அப்பும்போது கரெக்டா வந்து கொரோனா வைரஸ் வந்துருச்சு. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி தர மாதிரியோ, ஈஸ்ட் பெங்கால் மோகன் பகான் மேட்ச் பார்த்ததே கிடையாது. சரி, ஐஎஸ்எல் ஃபைனலுக்கு அடுத்த நாள் கோவா ஐஎஸ்எல் ஃபைனலுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டிங் அசைன்மெண்ட் கொடுத்திருந்தாங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல, அதை முடிச்சுட்டு டார்பிக்கு வரலாம் டிக்கெட் புக் பண்ணி வச்சிருந்தேன், எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஆக்சுவலா நானும் அந்த மேட்ச் விளையாடறதான் சார் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்ல ரொம்ப அது ஒண்ணுதான் வச்சது, மோகன் மகானுக்கு விளாண்டு டர்பி, ஃபர்ஸ்ட் டர்பி மேல நான் கேலரியில உட்காந்துதான் பார்த்தேன். ஆனா கொல்கட்டா டர்பி விளாண்டேன், கொல்கட்டா டர்பி வந்து அவ்வளோ எனக்கு தோல் கம்பேர் டு ஐஎஸ்எல் சி ஐ லீக் டர்பி. அப்புறம் இன்னொரு விஷயம் மாதிரியோ,
அந்த கிபு கியூனியா பத்தி சொல்லுங்க. அவருக்கு உங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாரு, சப்போர்ட் பண்ணாருன்னு சொன்னீங்க, எஸ்பெஷலி தென் யூ ஆர் டவுன். அவரோட கோச்சிங் ஸ்டைல் எப்படி, ரொம்ப ஒரு இதுவா நடந்துப்பாரா, ரொம்ப காமா இருப்பாரா, அவர்கிட்ட என்ன கத்துக்கிட்டீங்க அதெல்லாம் பத்தி? ரொம்ப ரொம்பவே காமா இருப்பாரு. எப்பன்னா டாக்டிக்ஸ பொறுத்த வரைக்கும் அக்பர் அக்பர் கோச்ச சிமிலர் தான், அக்பர் கோச்சும் கிபு கோச்சும். ஸோ அது கொஞ்சம் அக்பர் கோச்சில இருந்து கத்துக்கிட்டது தான் அவர்கிட்ட போய் பண்ணது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு டாக்டிக்ஸ பொறுத்த வரைக்கும். அவரு மேனேஜ் பண்ண விதம் வந்து நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா வந்து அவரு ஹோப் கொடுப்பாரு. ஸோ வெளியும் சரி நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருந்தாலும் சரி டைரக்டா பேச சொல்லுவாரு, ஏதா இருந்தாலும் ஓப்பனா பேச சொல்லுவாரு. ஸோ அது வந்து எப்படி கத்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டைல் வந்து அவர்கிட்ட நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து இது வெளியும் சரி, வெளிய டீமை மேனேஜ் பண்றது, குரூப்பா வந்து அசம்பிள் பண்ணி வந்து ப்ராக்டிஸ் இல்லாம அவுட் சைட் ஃபீல்ட்லயும் சரி நிறைய அந்த ப்ரோக்ராம் மாதிரி வைப்பாரு டீம் ஜெல் ஆறதுக்காக. ஸோ வந்து அதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே, அவர் இப்ப கேரளா பிளாஸ்டர்ஸ் போயிட்டாரு, ஏதாவது திம் பண்ணாரா தம்பி அங்க வரியா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒண்ணு பேசுறாரா பேசல இல்லையா? அவரு கேரளா பிளாஸ்டர்ஸ் போயிட்டாரு இல்ல போ? ஆமா, அவங்க எனக்கு தெரிஞ்ச சொல்லுங்க சொல்லுங்க ஃபாரினர்ஸ் மட்டும்தான் அப்படி இது பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அங்கே இந்தியன்ஸ் நல்ல பிளேஸ் தான் இருக்காங்க கேரளா பேஸ்டர் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அப்புறம் இப்போ மோகன் பகான் வந்து ஏடிக்கோட மர்ஜ் ஆயிட்டாங்க. இப்போ நீங்க வந்து திருப்பி எஃப்சி கோவாக்கு வந்துட்டீங்களா? இப்போ நீங்க நெக்ஸ்ட் சீசன் வந்து இப்போ ஐஎஸ்எல் எஃப்சி கோவாக்காக தான் ரெப்ரசன்ட் பண்ணுவீங்களா, எப்படி இருக்கு? ஆமா இல்ல, ஆமா எஃப்சி கோவாக்காண்டி தான் அது கன்ஃபார்ம். ஓகே, உங்களுக்கு இன்னும் ரெண்டு சீசன் எஃப்சி கோவோட இருக்கு இல்லையா? உங்களோட கான்ட்ராக்ட் படி வந்து 2022 வரைக்கும் நீங்க எஃப்சி கோவோட தான் இருக்கீங்க. உடனே வந்து எங்களுக்கு வெளிய வைக்கணும், சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு எங்களுக்குல. சோ வந்து நீ வெளிய போய் எக்ஸ்பீரியன்ஸ் இது பண்ணிட்டு வா. எனக்கு அப்பவும் போது அப்செட் ஆச்சு, ஏன்னா நம்ம ஐஎஸ்எல் விளையாடணும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம போனோம். ஸோ அப்பவே வந்து கொஞ்சம் அப்செட்டா தான் ஆச்சு. அப்புறம் நான் மோகன் மகான் போறேன்னு கொஞ்சம் இதாச்சு. ஓ சூப்பர் சூப்பர், ஆனா நிறைய வேல்யூபிள் லெசன்ஸ் கத்துக்கிட்டீங்க, சீனியர் பிளேயர்ஸ் ஃப்ரம் அப்ராட், அப்புறம் உங்களோட கோச், அப்புறம் மோகன் மகான் மாதிரி பெரிய கிளப்புக்கு விளையாண்டது, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்வேல்யூபிள் லெசன்ஸ் இல்லையா? ஐஎஸ்எல் ரொம்ப உறுதுணையா இருக்கும் நினைக்கிறேன் அதெல்லாம். கண்டிப்பா, அது கொல்கத்தால நம்ம சர்வே பண்ணிட்டோம்னா எங்கனாலும் சர்வே பண்ணலாம். அது ஒரு அட்டகாசம், அருமையா சொன்னீங்க, அழகா சொன்னீங்க ரொமேரியோ. அப்புறம் வந்து லொபேரா இல்ல இல்லங்கிறது ஒரு வருத்தமா? ஏன்னா உங்களை சைன் பண்ணும்போது அவர் தான் எஃப்சிகோ கோச்சு, அவர் போயிட்டாரு, இப்ப புது கோச் வந்திருக்காரு. லொபேராவோட அந்த ஸ்டைல் ஆஃப் பிளே வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், பிடிக்காதவங்களே கிடையாது அந்த டச். அப்புறம் வந்து பண்ணுவாங்க, அது கொஞ்சம் அதை பத்தி ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? புதுசா வேற ஒரு கோச் வந்துட்டாரு. முன்னாடி ஃபீல் பண்ணேன் அந்த கரெக்டா அந்த சாக் பண்ணும் போது நான் இது மாதிரி நினைச்சேன், யோவோ ரொபேரோ அவர் வேற போயிட்டாரு, இப்ப நெக்ஸ்ட் யார் வர போறான்னு தெரியல அப்படி இப்படின்னு ஃபீல் பண்ணேன். அவங்க அப்புறம் வந்து பிளேயர்ஸும் வந்து இது பண்ணிட்டாங்கல்ல சார், வெளிய வேற கிளப் சைன் பண்ணிட்டாங்க எல்லாமே. ஸோ வந்து அது நல்லதா போச்சு. இப்ப புது கோச் தான் வருவாரு, நம்ம எஃபோர்ட் நம்ம போட்டா நம்ம உள்ள வர போறோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வேற இந்த இவங்க வந்து இப்ப சைன் பண்ணிருக்க கோச் வந்து யங் வேற, யங்ஸ்டர் வேற, 39 இயர்ஸ் தான் உங்கள்கிட்ட. ஸோ அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம் சார், லேர்ன் பண்ணலாம். சூப்பர் சூப்பர், ஸோ அதுக்காக சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் இருக்கிற மாதிரி. நீங்க அடுத்த சீசன் டைட்டில் அடிச்சிட்டீங்கன்னா ஹேட்ரிக் டைட்டில்ஸ் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கும் சார். ஆல் தி கோல் பீஸோட பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் வந்து மோகன் பகான் பத்தியே பேசிட்டு இருக்கே, நம்ம சென்னை சிட்டியை பத்தி பேசுங்க அப்படின்னு ரோரிங் லைன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க அந்த கோயம்புத்தூர்ல இருக்கும்போது ஃபேன்ஸோட சப்போர்ட் எப்படி இருந்தது, அதுவும் நம்ம ஊர்லயே விளையாண்டீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம ஊர்ல விளையாண்டனால அது அது ஒரு தனி ஹாப்பினஸ் இருக்கும், எல்லாரும் நம்ம ஊர்ல பார்ப்பாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு சார் இங்க விளையாடும் போது. அது ரோரிங் லைன்ஸ் வந்து அவங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் வந்து கூட இருப்பாங்க. இந்த வருஷமும் நான் எல்லா மேட்சும் சென்னை சிட்டி மேட்ச் பார்க்காம இருக்க மாட்டேன், நானும் ரெஜின் நான் எல்லாம் ஒன்னா தான் ஸ்டே பண்ணியிருக்கோம்.
சோ வந்து நானும் ரஜினியும் தான் கண்டிப்பா பாத்துருவோம், சென்னை சிட்டி மேட்ச் பார்க்காம இருக்கவே மாட்டோம். சோ அப்போ வந்து அவங்க ஒரு சைடு மட்டும் கத்திட்டே இருப்பாங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும். அது வந்து ரொம்ப பிளேயர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். இப்ப மோகன் மகானே எடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து இப்ப தோத்துட்டா என்னடா அவன் விளாட்றான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. நல்லா விளாண்டா ஐயோ இவரை மட்டும் யாரும் விளாட மாட்டாங்கன்னு பேசுவாங்க. ஆனா இவன் வந்து ரொம்ப ரோலிங்ஸ் வந்து சப்போர்ட்டா இருப்பாங்க. இப்படியே இருந்தாங்கன்னா கண்டிப்பா பெரிய ஃபேன் பேஸ் ஆகும் சார். சூப்பர். உங்களுடைய நண்பர் சூசிராஜ் வந்து பாராட்டிட்டு போறாரு, குட் ரெமோ நல்லா பேசுற அருமையா பேசுற அப்படிதான் தங்கியிருந்தீங்க. சூசையும் கல்கட்டாக்கு தான் விளையாண்டாரு. சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லுங்க. ரெஜின் வந்து உங்க நம்பர் நான் அவர்கிட்ட தான் வாங்கினேன், ரெஜின் தான் வாங்கினேன். தம்பி ரொமாரியோன்னு போட்டிருந்தேன், அது பேரே வந்து அதுல வச்சிருந்தது தம்பி ரொமாரியோன்னு போட்டிருந்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு பாண்டிங் நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் மத்தியில இருக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒருத்தரோட சக்சஸ் வந்து இன்னொருத்தர் என்ஜாய் பண்றீங்க. இப்படி இருந்தா தமிழ்நாடு ஃபுட்பால யாருமே தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்லுங்க. சூசா ரெஜினா, ரெஜினா எனக்கு இப்பதான் தெரியும், ரீசெண்டா தான் சென்னை சிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான். சூசா வந்து சூசா ரெஜினா வந்து ஃபேமிலி மெம்பரா தான் நான் நினைக்கிறேன். என் ஃபேமிலியில எல்லாருக்கும் தெரியும் அவங்கள. சூசா எப்படின்னா எனக்கு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தெரியும் சார். அண்டர் தேர்ட்டின் ஒன்னா விளாண்டோம், அப்புறம் அண்டர் சிக்ஸ்டீன் விளாண்டோம், அப்புறம் வந்து ஸ்கூல் ஜாயின், ஸ்கூல் வந்து ஒன்னா தான் படிச்சோம். அவன் நான் எயித்துல இருந்து ஸ்கூல் படிச்சேன், ஆனா வந்து அவன் லெவன்த் டுவெல்த் வந்தான். ஸோ அப்பிருந்து அப்புறம் ஒன்னா காலேஜ் படித்தோம், அப்புறம் ஒன்னா சென்னை சிட்டி விளாண்டோம். அடுத்து நான் அவன் ஏடிகே சைன் பண்ணா நான் வந்து மோகன் மகன் சைன் பண்ணேன். அது என்ன கோயின்சிடென்ஸா என்னன்னு தெரியல, ஆனா ரெண்டு பேரும் வந்து எப்பயும் ஒன்னாவே போயிட்டு இருக்கோம். ஸோ சூசை வந்து எப்பயுமே பர்சனல் லைஃப்லயும் சரி விளாடும் போதும் சரி எனக்கு எல்லாமே வந்து கத்து தருவான். அவன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நான் ஏதாவது தப்பு பண்ணா கூட சொல்லுவான் இப்படி இருக்காத அப்படி இருக்காத. ஸோ வந்து என் ஃபேமிலி மெம்பராட்டதான் சார் ஆகணும். அப்புறம் ரெஜின் அவன் பத்தி சொல்லணும்னா அவர் நிஜமாவே ஒரு அண்ணா தான், எனக்கு அண்ணாவே இல்லை. ஸோ அவர் ஒரு அண்ணா இதுன்னு ஃபீல் பண்ணேன். ஏன்னா இப்போ நான் அங்கே கொல்கட்டால இருக்கும்போது எப்படி சூசையை பார்த்துக்கிட்டாரோ அப்படிதான் என்னையும் பார்த்துக்கிட்டாரு. சோ அது வந்து ரொம்ப ரொம்பவே இதா இருந்துச்சு. எப்ப என்னென்னலாம் அவனுக்கு பண்ணுவாரோ அப்படியே எனக்கும் என்ன அதுதான் பண்ணுவாரு. ஆனா ரெஜினா வந்து இப்போ அவருக்கு இன்ஜூரி ஆயிருந்துச்சு, பெரிய இன்ஜூரி. சோ அப்போ வந்து எல்லாரும் அதை ஃபீல் பண்ண என்ன அவரும் இது மேல போன என்னால தம்பி உன்ன சரியா இல்ல அப்பெல்லாம் ஃபீல் பண்ண எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவரு அடுத்து விளையாட ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் விளாண்டா தெரியும் உள்ளுக்கு மெயின்ல விளாண்டுவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர் விளாண்டது வந்து ரொம்ப அதுதான் சார் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. விளாண்டு அவர் டைட்டில் அடிச்சது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நீங்க இந்தியாலே ஸ்பெஷல், நீங்க பேக் டு பேக் ஐ லீக் டைட்டில், அவர் வந்து ஐ லீக் ஐஎஸ்எல் டைட்டில், ஸ்பெஷல் இல்ல அப்பா? அதுவும் நீங்க மூணு பேர் இருந்தா அந்த ரூம்ல சக்சஸ் இருக்கும்னு அர்த்தம். ரெஜின் சூசை நீங்க எத்தனை எத்தனை டைட்டில், எத்தனை ஒரு பெருமை தமிழ்நாட்டுக்கு. ஆமா சார், ஃபியூச்சர்ல மூணு பேரும் ஒன்னா விளாடணும்னு ஆசைப்படுறோம் சார். நிச்சயமா நடக்கும் அது. அதாவது நீங்க மோகன் பகவான் டைட்டில் அடிக்கும் போது நான் என்ன நினைச்சேன் மாதிரியோ, போன வருஷம் சென்னை சிட்டி அடிச்சுது, இந்த வருஷம் தமிழ்நாடு கிளப் அடிக்கல, ஆனா தமிழ்நாட்டு பையன் வந்து ஒரு அந்த டைட்டில் வின்னிங் டீம்ல இருக்கான், அது நம்மளுக்கு சந்தோஷம் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க போனாலும் நீங்க வந்து நம்ம மாநிலத்துக்கு வந்து புகழ் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் நல்லாவும் விளையாடுறீங்க, டிசிப்ளினா இருக்கீங்க. We are all proud of you, Romario. Thank you sir. Thank you so much sir. வந்து நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, காலேஜ்ல படிச்சீங்கன்னு சொல்லுங்க. உங்க காலேஜ் மேட் எல்லாம் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. எம்சிசி ஸ்கூல் செட்பேட்ல படிச்சாரு, அப்புறம் எம்சிசி காலேஜ்ல படிச்சீங்க கரெக்டா? ஆமா சார். உங்க ரெண்டு பேரும் யார் நல்லா படிப்பா, நீங்களா சூசையா? ரெண்டு பேரும் காலேஜ் எல்லாம் சூசை வந்து என்னோட சீனியர், ரெண்டு வருஷம் சீனியர் தான். ஓ சரி சரி சரி. அது படிப்பை பத்திலாம் தெரியல. நானா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பன்னா எயித்துல வந்து ஜாயின் பண்ணேன் சார் எம்சிசி ஸ்கூலு. நான் இங்க இருந்து வரும்போது வீட்டுல எல்லாம் விடல, அப்புறம் எம்சிசி ஸ்கூல் ஜாயின் பண்ணோட்டையும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடையும் சோகமா தான் இருந்துச்சு. ஐயோ வீட்டை விட்டு வந்துட்டோமே என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு. என்னை ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் தான் சேர்த்து விட்டாங்க எம்சிசி ஸ்கூல்ல. அப்ப ரொம்ப இது மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க, அங்க கேமரா வச்சிருக்கானுங்களே,
விளையாடவும் இவ்வளவு நல்லா படிக்க வைக்க போறாங்க அப்படின்னு. அவனா படிக்கதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டடிஸ் தான் சார். ஆனா நம்ம சார் ஜபசிங் சார் இருக்கிறதுனாலதான் வந்து நான் விளையாடுறதே காரணம். ஏன்னா எனக்காக யாருக்காக இல்லைனாலும் எனக்காக வந்து நான் இதனால ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் வந்தனால எனக்காக யாரு ஹெட் மாஸ்டர் திட்டு வாங்கி இது மாதிரி டோர்னமெண்ட் கூட்டு போறது அதெல்லாம் ஸ்கூல்ல அவர்னாலதான். இப்ப எனக்கும் சூசா எல்லாருமே அப்படிதான் சார். ஹெட் மாஸ்டர் கூட சூசா சொன்னாரு காலேஜ் போன கிளாஸ்க்கு போக மாட்டோம் அப்படின்றாரு எம்சிசி ல. ஆமா காலேஜ்ல அப்படிதான் சார். வந்தது அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்க அவரை ரிமெம்பர் பண்றீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜபசிங் எனக்கும் நல்ல நண்பர் தான். இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல இருக்க பிஇடி டீச்சர்ஸ் அப்புறம் வந்து பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் பிளஸ் பிசிக்கல் டைரக்டர்ஸ் தான் வந்து கேமை வளர்க்குறாங்க இல்லையா. அவங்களுக்கு வந்து எவ்வளவு வேலைகள் இருக்கு, இதுலயும் வந்து அவங்க வந்து திறமையை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஹெட் மாஸ்டர்ஸ் எல்லாம் போராடி உங்களுக்கு வந்து மேட்ச் விளையாடணும்னு பெர்மிஷன் வாங்கி கொடுப்பாங்க. அதுவும் இல்லாம எம்சிசி ஸ்கூல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார். படிப்பு தான் இது. அதுவும் நான் சூசை எல்லாம் வந்தக்கு அப்புறம் தான் அந்த ஸ்கூல் கொஞ்சம் நேமே ஆச்சு. இது மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி நேம் ஆச்சு. அது வந்து ரொம்ப ஒரு இது ஜபாசாருக்கு தான் சார் எல்லா கிரெடிட்டும். ஏன்னா இப்ப நான் திண்டுக்கல்லயே இருந்திருந்தேன்னா என்ன யாருன்னு தெரிஞ்சிருக்காது. என்னை வந்து வெளியே காமிச்சது வந்து ஃபர்ஸ்ட் இவங்க தான் சார், எம்சிசி ஸ்கூல் தான். ஸோ அது வந்து ஃபுல்லா தேங்க் பண்றது வந்து ஜபா சார் மட்டும்தான். ஏன்னா அவர் தான் வந்து எனக்கும் சரி, எனக்கு சூசைக்கு தெரியல ஆனா எனக்கு வந்து பர்சனலாவும் சரி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நான் அங்க இருக்கும்போது இந்த ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது, எனக்கு ஃபீஸ் கொடுக்கறது, எனக்கு அங்க இருக்கிற அவரோட தம்பி மாதிரி தான் பார்த்துப்பாரு அவரு. சாரு நாங்களும் சரி சாருன்ற மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டோம், ஒரு ஃப்ரெண்டு ஒரு தம்பி அண்ணன் அப்படிதான் சொல்லி நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். நிறைய அட்வைஸ் பண்ணாரு எது இந்த சென்னையில பேசுற மாதிரி பாஷையெல்லாம் பேச அந்த நீட்டா பேச அட்வைஸ் பண்ணி நீங்க இந்த இன்டர்வியூவையா என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ரொமேரியோ ரொம்ப நல்லா ஃபுட்பால் விளையாடுவாங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப நல்லா பேசுவீங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. சூப்பரா பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியோட பேசுறீங்க. டெஃபினட்டா வந்து ஜபா சார்க்கெல்லாம் கிரெடிட் கொடுத்தாகணும். ஏன்னா அவர்லாம் உங்களை செதுக்கிருக்காரு இப்படி பேசணும், இப்படி நீ உன பிரசன்ட் பண்ணணும். ஏன்னா அந்த பர்சனாலிட்டி முக்கியம். ராமன் விஜயன் சொல்லுவாரு, நீ விளையாடுறது மட்டும் முக்கியம் கிடையாது, நீ எப்படி நடந்துக்கிற அப்படிங்கறது முக்கியம்னு சொல்லுவாரு. சூப்பரா பேசுறீங்க. இப்ப ராபின் கூட பார்த்து ஒரு ஹாய் சொன்னாரு, ராபின் சார், ராபின் சார்ல்ஸ் ராஜா. இங்க இருக்கிற கோச்சஸ் எல்லாம் சொல்லி ஆகணும், எல்லாருமே வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான். ராமன் விஜயனா இருக்கட்டும், சபீர் பாஷாவா இருக்கட்டும், ராபின் சார்ல்ஸ் ராஜாவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு டிசிப்ளின்டா இருப்பாங்க, ஒரு பாலிஷ்டா நடந்துப்பாங்க. அது அது ஐ திங்க் ஆஸ் இம்பார்ட்டன்ட் அஸ் பிளேயிங் நினைக்கிறேன் இல்லையா. நீங்க எப்படி இல்ல டிசிப்ளின் தான் சார் முக்கியம் எல்லாத்தோட ஃபர்ஸ்ட். இப்ப விளையாடுறோமோ இல்லையோ நம்மளுக்கு டிசிப்ளினா இருந்தா எல்லாமே கரெக்டா கிடைக்கும். ஃபேன்டாஸ்டிக். அதுவும் நீங்க வந்து சபீர் பாஷா கோச்சிங் கீழ இந்தியன் பேங்க்ல விளையாடி இருக்கீங்க, அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. இது ஃபர்ஸ்ட் நான் ப்ரொஃபஷனல் கத்து அப்படி விளையாட கத்துக்கிட்டது வந்து சபீர் கோச் கீழே தான் சார். இப்படி விளையாடணும், இந்த ஷேப் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் குருட்டா போக்கம் அப்படி விளாட எப்படியாவது அப்படி ஓடுவேன் எப்படி ஓடுவேன், பொசிஷன்ல நின்று விளையாட தெரியாது. ஸோ அப்படி இருந்த ஸ்கூல் காலேஜஸ்லாம் அப்படிதான். அதுக்கப்புறம் சபீர் கோச்சில் போகும்போது தான் இந்த ஷேப் எப்படி இருக்கணும், இந்த சைடு நம்ம போகணும் வரணும் எவ்வளவு தூரம் ஓடணும், அது எல்லாமே வந்து சபீர் கோச் கீழே தான் கத்துக்கிட்டது. ஏன்னா அது அது ஒரு யங் டீம். நான் ஃபர்ஸ்ட் வருஷம் இந்தியன் பேங்க் விளையாடும் போது
அது டைட்டில் அடிக்கிற அளவு வந்துட்டோம் சார். ஒரு அப்புறம் லாஸ்ட்ல தான் கண்டினியூஸா ஒரு 2-3 மேட்ச் தோத்து இதா வந்துட்டோம். பட் மத்தபடி அந்த மேட்ச்ல வின் பண்ணிருந்தா கண்டிப்பா டைட்டில் அடிச்சிருப்போம். அது ஒரு நல்ல நேம் ஆயிருக்கும் சார். அது எல்லாமே கோச்சுக்கு தான் கிரெடிட் பண்ணும். ஏன்னா அது ஒரு ஒரு யங் டீம், அந்த பனான் பாண்டியன் சசி அவங்களாம் விளாண்ட டீம். ஸோ அது யங் ஒரு யங் டீம் வச்சுட்டு ஒரு இதுவும் இப்படி மேனேஜ் பண்ணி மற்ற பெரிய பெரிய டீம் இந்த சென்னை சிட்டி ICF கஸ்டம்ஸ் அவங்கெல்லாம் வின் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். ஆமா ஆமா ஆமா, கரெக்டா சொன்னீங்க. ரொம்ப யங் டீம், ஆனா அப்புறம் ஜெயிச்சிட்டாங்க. கடைசியா சென்னை லீக் நடந்த போது டைட்டில் அடிச்சது இந்தியன் பேங்க் தான். சபீரோட ஹார்ட் ஒர்க்கு ஒரு பலன் கிடைச்சிச்சுன்னு சொன்னா. ஆமா சார், கண்டிப்பா. இங்க பாருங்க, ரொமாரியோ பிளீஸ் சே ஜாய் போர்ன் பகானோ. யாரோ சுபஜித் ராவ் ஒருத்தர் சொல்றாரு, போர்ன் சொல்லிருக்க பாவம், அவரு சந்தோஷப்படுவாரு. கேக்கல சார். நீங்க ஒரு ஸ்லோகன் மாதிரி சொல்லுவீங்கல்ல, ஜாய் மோகன் பகவான் ஏதோ சொல்லுவீங்க இல்ல, ஜாய் மோகன் பகவான் இஸ் ஆல்வேஸ் இன் மை ஹார்ட், ஜாய் மோகன் பகவான். ஹலோ மோகன் பகவான் ஃபேன், இஸ் நோ நோ லாங்கர் மோகன் பகவான் பிளேயர், இஸ் நவ எஃப்சி கோவா பிளேயர். ஓகே, பட் பாருங்க அவருக்கு வந்து உங்களுக்கு வந்து லவ் லவ் எமோஜியா கொடுத்துருக்காரு. சூப்பர். அப்புறம் வந்து ராமன் கூட வந்து லைவ்ல வந்தாரா, நீங்க பேசுறத என்ன பேசுறீங்கன்னு கேட்கணும்னு வந்திருக்காரு போல இருக்கு, வந்துட்டு போயிட்டாரு போல இருக்கு. யாரோ சொன்னாங்க ராமன் முக்கியமான பிளேயர் ஆயிட்டீங்க மாதிரியும், நீங்க என்ன பேச போறீங்கன்னு நிறைய பேர் வந்து ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வெக்கப்படுறாரு சாம்பியன், சாம்பியன் ஐ லீக் சாம்பியன். மக்களே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது சென்னை ஸ்பார்டன்ஸ் வழங்கும் கோல் குவிஸ் இன்ஸ்டா லைவ். ஹலோ சாம்ப், உண்மையிலே சாம்பிங்க இவரு. இந்த வருஷம் மோகன் பகவான் சாம்பியன், போன வருஷம் போன சீசன் சென்னை சிட்டி சாம்பியன். ரொம்ப அருமையா பேசிட்டு இருக்காரு நம்மளோட இளம் ஃபுட்பால் வீரர் ரொமாரியோ. கேட்டுக்கிட்டே இருங்க, எங்க கோல் குவிஸோட யூடியூப் சேனலையும் பாருங்க, நிறைய ஒரிஜினல் வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். இந்த கேள்வி கேட்டே ஆகணும் ரொமாரியோ, நீங்க சொல்லிருக்கீங்க இருங்க, அதுக்குள்ள மோகன் பகவான் ஃபேன் எதுவும் சொல்லியிருக்காரு. நோ ப்ராப்ளம், ஹி இஸ் அவர் லக்கி மேன் ஆல் தி வே ஃப்ரம் சென்னை. He won 2 I-League titles. He will remain in our heart forever. உங்களை மறக்கவே மாட்டாங்களா நீங்க? நீங்க மோகன் பகவான் மறக்க மாட்டேன்னு சொன்னீங்க, அவங்க சொல்லியிருக்காங்க வாங்க உங்களை மறக்க மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பா சார், ஸ்பெஷல் பிளேஸ் சார் மோகன் பகவானுக்கு. பெங்காலி கத்துக்கிட்டீங்களா? அதாவது பெங்காலில ஒண்ணு இல்ல, ஃபுல்லா இங்கிலீஷ் தான் பேசுவேன். அவ்வளோ எனக்கு ஃப்ளூயன்டா இங்கிலீஷும் வராது. ஸோ அங்க போய் தான் நான் வந்து கொஞ்சம் பேச கத்துக்கிட்டேன் சார். நான் அப்பம்போது இன்ட்ரெஸ்ட் காட்டல, ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டல, அப்ப காமிச்சிருந்தா வந்திருக்கோம். சோ இப்பதான் தெரியுது, ஐயோ பேச கத்துருக்கலாமே. ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க, நல்லா பேசிருந்தீங்க. ஐ மீன் யூ ஹேவ் இம்ப்ரூவ்ட் அ லாட், கான்ஃபிடன்ஸ் இருந்தா வந்துரும் ஒரு மாதிரியோ. அது ஒண்ணுமே இல்ல, நீங்க என்ன மோகன் பகவான் மாதிரி ஒரு இடத்துல போய் ஃபுட்பாலே விளையாடிட்டீங்க, இங்கிலீஷ் பேசுறதுலாம் உங்களுக்கு சர்வசாதாரணமா வந்துடும். இல்ல இல்ல, நான் சொல்றேன் சார், அது எக்ஸ்பிளைன் பண்ண. ஏன்னா மோகன் பகவான் போய் தான் வந்து ரொம்ப நல்லா கொஞ்சம் பேச கத்துக்கிட்டேன் சார். ஓகே ஓகே, ஆனா பெங்காலியில கொஞ்சம் கெட்ட வார்த்தையா கட்டு கத்துட்டு இருப்பீங்க இல்ல? எந்த எந்த கத்துப்போம், எல்லாரும் அப்படிதான் சார். இப்ப பாரு, அவங்க ஊர்ல இருந்து நம்ம ஊர் வந்தாலும் அதான் கத்துக்கிறாங்க. ஆமா, இது மாஞ்சி வந்து சென்னை சிட்டி எஃப்சி அஜித்துக்கு எல்லா கெட்ட வார்த்தையும் கட்டு கத்து கொடுத்துருக்காரு போல இருக்கு. ஸ்பானிஷ் வார்த்தை எல்லா கெட்ட வார்த்தையும் நம்ம இல்ல எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆமா, எல்லாருக்குமே தெரியும், அது எல்லாருமே கத்து கொடுத்துறேன். ஓகே ஓகே, ரொமாரியோ உங்களோட பேர் காரணம் நீங்க சொல்லிருக்கீங்க, இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க. அலெக்சாண்டர் ரொமாரியோ, ரொமாரியோ அப்படிங்கிற பேரை கேட்டாலே புல்லரிக்குது, அப்படி ஒரு ஒரு பிளேயர். அவர் கோல் ஸ்கோரிங் வந்து சோ சிம்பிள், அதாவது ஒரு அவ்வளவு சாதாரண விஷயமா அப்படிங்கிற மாதிரி ஆட்டினவர் அவரு. அவரோட பேர் உங்களுக்கு எப்படி வச்சாங்க, அதை பத்தி சொல்லுங்க. அலெக்சாண்டர்ன்ற வந்து அப்பா அம்மா வச்சது, ரொமாரியோன்னு வந்து மாமா தான் வச்சது. எப்படின்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணிட்டாங்க, அந்த அந்த டைம் வந்து ரொமாரியோ தான் ரொம்ப நல்ல பிளேயரு. ஸோ வந்து இப்படி பறக்கும் போது பையன் பறந்தா கண்டிப்பா வந்து ரொமாரியோ தான் பேர் வைக்கணும் அப்படின்னு வந்து அவங்க ஃபுல்லா டிசைட் பண்ணி தான் வச்சாங்க சார். வச்சக்கப்புறம் அப்படியே அவங்க மாமா தான் வச்சது ஃபர்ஸ்ட் எடுத்த ரொமாரியோ பேர். வாட் எ பிளேயருங்க, எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் அவரு. ராமன் விஜயனுக்கும் ஆல் டைம் ஃபேவரட் ஸ்ட்ரைக்கர் சொல்லியிருக்காரு பாருங்க, அவர் பேர் சொன்னோட
அவருக்கு அவரு சொல்லிட்டே இருப்பாரு என்ன பிளேயர் இருக்கும் ஒரு ரொமாரியோ அப்படின்னு. அதனால உங்களையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த பேர் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா சார், நான் ஒரு லெஜண்டோட பேர் இல்ல சார். அப்புறம் மாமாவோட பேர் சொல்லுங்க. மாமா அம்மாவோட பிரதரா, அதை கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா உங்களோட கெரியர்ல வந்து முக்கியமான பிளே பண்ணிருக்காரு, நீங்க நிறைய இன்டர்வியூல சொல்லிருக்கீங்க. அவர் அவரோட பேர் என்ன? அம்மாவுடைய தம்பி அவரு? அம்மாவோட தம்பி தான் சார். அவங்க பேர் வந்து தரவியம். அம்மா அஞ்சு தம்பிங்க இருக்காங்கன்னா அதுல ஒரு செகண்ட் மாமா தான் வந்து ஃபுல்லா என்ன பாத்துக்கிட்டு சின்ன வயசுல இருந்து. பேரு தரவியம். சின்ன வயசுல இருந்தே வந்து அவங்க குழந்தையா இருக்கும் போதே மேட்ச் பார்க்க தூங்கிடுவாங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து மேட்ச் பார்க்க தூக்கிட்டு போயிருவாங்க அங்க இங்க ஊர்ல. அப்போது நான் சாப்பிட்டு தூங்கிடுவேன் மேட்ச் எல்லாம் பார்க்காம. அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வந்து என்னை கூப்பிட்டு போய் விளையாட வச்சு எல்லா சீனியர் பிளேயர்ஸ் எல்லார்ட்டையும் வந்து கூப்பிட்டு போய் சொல்லி கொடுத்து அவங்கதான் சரி இப்போ வரைக்கும் சரி. நான் எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றது அவங்கள்ட்ட தான் ஷேர் பண்ணுவேன். கஷ்டமா இருந்தாலும் சரி, ஹாப்பினஸ்ஸா இருந்தாலும் சரி, நான் இங்க சைன் பண்ண போறேன், எதா எந்த விஷயமா இருந்தாலும் அவங்கள்ட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன். அவங்களும் அவங்களுக்கு மூணு பொண்ணு பொன் குழந்தைங்க இருக்குங்க இருக்காங்க. ஸோ இருந்தாலும் வந்து அவங்கள் அவங்க வீட்டுல என்னை வந்து ஒரு பய மாதிரி தான் பாத்துப்பாங்க. இது மாதிரி விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. எதா இருந்தாலும் எனக்கு என்னமே பண்றது, காசு முதற்கொண்டு அப்பா அம்மா பண்ணுவாங்க. அது இருந்தாலும் வந்து மாமா தான் வந்து எல்லா விஷயத்திலயும் அவங்க தான் ஹெல்ப் பண்றாங்க சார். திரவியம் சார், எங்களோட வாழ்க்கையில சொல்லிடுங்க, ஒரு அருமையான ஃபுட்பால் வீரரை உருவாக்கி இருக்காரு அவரு. அவருடைய ரோல் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னுடைய விஷஸ் சொல்லிடுங்க அவர்கிட்ட, நன்றியை சொல்லிடுங்க. தமிழோட ஃபுட்பால் ஃபைனல் அது மாதிரி இப்போ மேட்சும் சரி, மேட்ச் விளையாண்டக்கு அப்புறம் சரி, அடுத்த நாளே கால் பண்ணி என்ன நான் மிஸ்டேக் பண்ணேன், எப்படி அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணும், என்ன அதாவது எந்த எந்த சைடு ஓடணும், எல்லாமே வந்து அவரு சொல்லுவாங்க அனலைஸ் பண்ணி. அவங்க மேட்ச் நிறைய பார்ப்பாங்க. அவங்க டிவியில போனாலே அவங்க வீட்டுல அந்த குழந்தைங்க கூட மேட்ச் தான் பார்ப்பாங்க. ஓ ஓகே ஓகே, பயங்கரமான ஃபுட்பால் ஃபேன் அவரு. கண்டிப்பா நிறைய மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன், ஒரு மேட்ச் ஓட மாட்டாங்க. எல்லாம் டிவியை போட்டாலே மேட்ச் மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்ப போன்ல பாக்குறதும் ஃபுட்பால பத்தி தான் பார்ப்பாங்க. ஸோ வந்து அவங்க பிளேயர்லாம் கிடையாது, பிளேயர்லாம் கிடையாது, அவங்க ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட் தான். எனக்கு சொல்லித்தரதும் வந்து வீடியோ பார்த்து அந்த ஃபுட்பால் அவங்க அவங்களுக்கே அப்படியே அதை ஊறி போயிருச்சு சார். அது மாதிரி கேம் பார்த்து அவங்க மிஸ்டேக் என்ன பண்றாங்க எல்லாமே வந்து அவங்க அனலைஸ் பண்ணி எனக்கு எல்லாமே சொல்லிடுவாங்க. அவர் திரு திரவியமே அவரையே அவரோட இன்டர்வியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். அவரோட ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவ்வளோ விஷயம் ஃபுட்பால பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பாரு நினைக்கிறேன். எல்லாமே தெரியும் சார். ஓகே ஓகே, உங்களோட இருக்காரா? ஒரே ஒரே வீட்டுல இருக்கீங்களா, வேற இடத்துல இருக்காரா? இல்ல இல்ல இல்ல, ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லாம் கிடையாது, அவங்க வேற இடத்துல இருக்காங்க, வேற வீட்டுல. இங்க திண்டுக்கல்ல. உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. வீடு வந்து திண்டுக்கல் டவுன்லயே இருக்கா அல்லது பக்கத்துல ஏதாவது கிராமமா, அதெல்லாம் பத்தி சொல்லுங்க. அப்புறம் உங்க அப்பா அம்மா உங்களோட கூட பிறந்தவங்க அவங்களை பத்தி சொல்லுங்க. அப்பா அப்பா என்ன வேலை பாக்குறாரு அதெல்லாம் பத்தி சொல்லுங்க. இல்ல சார், திண்டுக்கல் உள்ளுக்குதான், டவுனுக்குள்ளதான். அப்பா வந்து வாழைப்பழ கடை வச்சிருக்காரு, அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். த்ரீ சிஸ்டர்ஸ் இருக்காங்க, நான் தான் லாஸ்ட். த்ரீ சிஸ்டர் இருக்காங்க. ஒரு சிஸ்டர் வந்து இங்க ஆர்எம்டிசில ஒர்க் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் சிஸ்டர். செகண்ட் சிஸ்டர் வந்து எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க. தேர்ட் சிஸ்டர் வந்து டீச்சர். மூணு பேரும் மேரீடா. மூணு பேரும் இப்ப கூட அக்கா வீட்டுலதான் இருக்கோம். ஏன்னா இப்ப கொரோனா வைரஸ், அம்மாக்கும் அப்பாக்கும் கொஞ்சம் உடம்பு சரியாம போகும், சில டைம்ஸ் தனியா ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெளியும் போக முடியாது, அதனால அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். செல்ல புள்ள நீங்க அப்போ உங்களுக்கு உடனே உடனே ஓடி வந்துருவாங்க, தம்பி என்னடா ஆச்சுன்னு. ஆமா சார், எப்பயுமே சரி, எதா இருந்தாலும் அக்காங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பா அப்பா அம்மா வந்து இந்த ஃபுட்பால் பத்தி எல்லாம் அவ்வளவா தெரியாது, பட் இருந்தாலும் வந்து எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, படி படி, நான் சென்னைக்கு போகும்போது எல்லாம் அவங்க விடவே இல்லை. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு செவன்த் ஸ்டாண்டர்ட்லயும் நான் புனே சிட்டி எஃப்சி ட்ரையல்ஸ் போனேன் சார். புனே எஃப்சி இருக்கும்போது சங்கர் சார் இருக்காங்களே ரெஃபரி, அவங்க சொல்லி நான் போனேன். அப்போது எனக்கு இங்க இருந்து போகும்போது என்னை எங்க அப்பா விடவே இல்லை, நான் அழுது அடம் பிடிச்சுதான் போனேன்.
போயிட்டு அப்புறம் வந்துட்டு அங்க ட்ரையல்ஸ் கிடைச்சிச்சு, எனக்கும் ஒரு மாதிரி ஃபீலா இருந்துச்சு. அப்பயே அங்கேயே இருந்திருந்தேனா ஒரு நேரம் கொஞ்சம் டாப்பா வந்திருப்பேன், இன்னும் டாப் லெவல்ல வந்திருப்பேன். ஸோ வந்துட்டேன். ஆனா வந்ததுக்கப்புறம் இவங்களும் ஹாப்பி, அப்பாவுக்கு வந்து ஃபுட்பால் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்ப ஏதாச்சும் அவங்க எல்லா பேரண்ட்ஸும் சொல்றது தானே சார், ஒரே ஒரே பையன், ஸோ ஏதாவது அடிபிடிச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஜாப் வாங்கு, ஏதாவது வேலை பாரு. எங்க அப்பா எல்லாம் சொல்லுவாரு, ஐஏஎஸ் படி, இது டாக்டருக்கு படி. அப்பையில இருந்தே சொல்லிட்டே இருப்பாங்க, நான் எதுவுமே கேட்க மாட்டேன், நான் ஏன் புகழ அப்படியே தான் போட்டுட்டே இருப்பேன். இப்ப கூட சொல்லுவாரு, ஜாப் வாங்கிக்கோ. ஆனா என்னதான் இருந்தாலும் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. என்கிட்டதான் என்னதான் சொல்லுவாங்க இல்லையோ, ஆனா வெளியே போய் என்னை பெருமையா தான் பேசுவாங்க எங்க அப்பா அம்மா. அம்மா வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க, நான் என்ன பண்றவங்கள சப்போர்ட் பண்ணா. அப்பா வந்து இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுவாரு, எப்படி படி அதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாரு. எத்தனை டாக்டர் இருக்காங்க ஊர்ல, எத்தனை இன்ஜினியர் இருக்காங்க, ஆனா ஃபுட்பால் பிளேயர்ஸ் அதுவும் வந்து பேக் டு பேக் ஐ லீக் டைட்டில் அடிச்ச பிளேயர்ஸ் எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க, அந்த பெருமை கண்டிப்பா சார். ஆல் தி வெரி பெஸ்ட். இது அந்த ஹங்கரை வந்து விட்டுறே விட்டுறாதீங்க. இந்தியன் டீமுக்கு விளையாடணும், ஐஎஸ்எல் டைட்டில் அடிக்கணும், ஐஎஸ்எல்ல கோல் அடிக்கணும். உங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் என்ன மாதிரியோ, நீங்க கோல் அடிக்கிறீங்க. இங்கில விளையாண்டா கூட சென்னை சிட்டிக்கு ரெண்டு சீசன்ல மொத்தமா வந்து மூணு கோல் அடிச்சிருந்தீங்க, அப்புறம் இங்க கோல் அடிச்சிட்டீங்க. ஸோ உங்கள்ட்ட அந்த கோல் அடிக்கிற எபிலிட்டி இருக்கு. நீங்க வந்து நான் மட்டும்தான் அடிக்கணும்னு இல்லையே, நீங்க மிட்ஃபீல்டர் அடிக்கணும், இங்கிலாந்து சிட்டிக்கு எல்லாரும் அடிக்கணும். இப்போ மாடர்ன் ஃபுட்பால்ல அந்த உங்களுக்கு இருக்கு, அதை விட்டு அது இன்னும் நிறைய கோல் அடிக்கணும். ஐஎஸ்எல்ல வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்றதே இந்த இது ஸ்கோரிங் இதெல்லாம் சார், இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணணுமே. இல்லைன்னா நான் சென்னை சிட்டி விளையாடும் போதே வந்து நிறைய ஸ்கோர், ஒரு டாப் ஸ்கோரர்ல வந்திருக்கணும் நானு, பட் நிறைய சான்சஸ் எல்லாம் மிஸ் பண்ணேன். ஸோ அது இம்ப்ரூவ் பண்றத அது ஒண்ணுதான் சார் இம்ப்ரூவ் பண்ணு. இப்போ கிபு கூட சொன்னாரு, வாண்ட் ஒரே ஒரு குவாலிட்டி, அதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்ற அந்த குவாலிட்டி வந்து ஸ்கோரிங் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாரு. எப்பயுமே சொல்லுவாரு, ப்ராக்டிஸ்லயும் கூட எனக்கு தனியாக இண்டிவிஜுவலா கூட ப்ராக்டிஸ் கொடுப்பாரு. ஒருத்தர் வந்து கல்யாணம் கேக்குறாரு, பையனுக்கு 23 வயசு தான் ஆகுது, இல்லங்க கல்யாணம் நிறைய அதுக்குள்ளார அவருக்கு கால் கட்டு போட்டு போட பாக்குறாங்க. அப்புறம் பீஸ்ட் அண்ட் ப்ளூஸோட ஃபேன் அவரு, கண்டிப்பா டாப் ஸ்கோரர் லிஸ்ட்ல வருவீங்க அப்படின்றாரு. ஏன்னா அவங்க எல்லாம் நிறைய ஃபுட்பால் பாக்குறாங்க, அவங்களுக்கு தெரியும் உங்களுடைய குவாலிட்டி. கண்டிப்பா அவர் எனக்கு எப்பயுமே மெசேஜ் பண்ணிட்டே இருக்கும். அவங்க சென்னை எஃப்சி ஃபேனா இருந்தாலும் எப்பயுமே என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி பேசிட்டே இருப்பாங்க. இப்படி ரொம்ப பெருமையா இருக்கு, தமிழ்நாட்டுல இருந்து அங்க போய் விளையாடுறீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சில பேர் வந்து மெசேஜ் பண்ணிட்டு ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. பட் இவரு அந்த டேவிட் இருக்காங்கல்ல சார், எப்ப பாரு மெசேஜ், இப்ப நான் கோல் அடிச்சாலும் சரி மெசேஜ் பண்ணுவாரு, இப்ப மேட்ச் விளாண்டு நல்லா விளாண்டு சரி மெசேஜ் பண்ணுவாரு, தோத்தாலும் பரவாயில்ல மெசேஜ் பண்ணுவாங்க. அவர் சென்னை எஃப்சி ஃபேனா இருந்தாலும் மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாரு சார். நீ எங்க பையங்க நீங்க அப்படின்றாரு. உங்களை மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஃபுட்பால். நான் வந்து அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன், உங்களோட இன்தூசியாசம், உங்களோட எனர்ஜி எல்லாம் வந்து வேற லெவல். அவர் கோவாக்கு போய் மோகன் பகானுக்கு ரோல்ல போனா கூட நீங்க மறக்காம இருக்கீங்க. சப்போர்டிங் தமிழ்நாடு பிளேயர்ஸ், தமிழ்நாடு ஃபுட்பால், அப்பதான் வந்து நம்ம ஸ்டேட் மேல வரும். ரொமாரியோ, அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து நிறைய ஆன்லைன்லயே இருந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பொசிஷன் என்னது? நீங்க வந்து இப்போ ரைட்ல விளையாடுறீங்க, பட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் பொசிஷன் அப்படிதான் எது சொல்லுவீங்க நீங்க? நான் இப்போ ஸ்கூல்ல காலேஜ் வர வரைக்கும் நான் ஸ்ட்ரைக்கர் தான் சார் என் பொசிஷன். காலேஜ் வரைக்கும் எனக்கு, நான் சின்ன வயசுல இருந்து ஸ்ட்ரைக்கர் தான் விளையாண்டு இருந்தேன். எனக்கு காலேஜ்ல வந்து பிடி தான் வந்து என் பொசிஷனை மாத்தினேன், ரைட் ஆஃப் ரைட் விங்கர் மாத்தினாரு. எனக்கான ரைட் விங்கர் தான் சார் பிடிச்சிருக்கு. எனக்கு ஓடுறது ஃபிட்னஸ் இருக்கு, ஓடுறது கிராஸ் போடுறது, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேன்டாஸ்டிக். அது மட்டும் பார்த்தாது, நீங்க வந்து டேனி ஆலிஸ் மாதிரி கிராஸ் போடணும். ஐஎஸ்எல்ல பிரபீர் தாஸுக்கு ஒரு சேலஞ்ச் வந்து ஒரு சீசன் நாங்க பாத்துக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா சார்,
பிரபீர் தாஸுக்கு ஒரு 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 போட்டியா நீங்க வரணும் ரைட் சைட்ல. அப்புறம் பிரபீர் தாஸ் கோல்ல அடிக்கிறது இல்லாம நீங்க கோல் அடிக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம் வர மாதிரி. கண்டிப்பா சார், ஐஎஸ்எல் கண்டிப்பா இந்த சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி. அப்புறம் நீங்க இதுல மோகன் பகான் இருக்கும்போது தனியா இருந்தீங்களா அல்லது சூசை ஜட்ஜி உங்களோட ரூம்ல இருந்தீங்களா அங்க கல்கத்தா? அவங்க கூட தான் சார், அவங்க கூட தான் இருந்தேன். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், அவங்களும் ஒன்னா தான் இருந்தோம். நான் சூசை ஒரே ரூம்ல இருப்போம், ரெஜின் வேற ரூம்ல இருப்பாங்க. பெரிய பெரிய ராபின் அண்ணா, அவங்க தான் எங்களுக்கு ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவாங்க. நாங்க பிராக்டிஸ் டைம் எல்லாம் கேட்டு எல்லாம் அவங்க தான் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். மூணு பேரும் நாலு பேரும் ஒன்னா சார் இருந்தாரா த்ரூ தி சீசன் அங்கேயே இருந்தாரு அவரு? ஆமா சார். அவர் வந்து ஃபுட் சாப்பிட முடியாதல்ல சார். ரூசியோட பெரிய அண்ணா அவர், ரெஜினோட பெரிய அண்ணா ஜஹன், அவர்தான் ஃபர்ஸ்ட் அண்ணா, மூத்த அண்ணா. ஓகே. அவரு அவரு ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாரா உங்களுக்கு? ஆமா சார். ஓ வெரி குட், வெரி குட். ஒரு 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 பெரிய காட் ஃாதர் மாதிரி உங்களை பாத்துக்கிட்டாரு மூணு பேரையும். ஆமா சார், எல்லாமே ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க. அவரு பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிச்சு, மூணு பேரும் டைட்டில் அடிச்சிட்டீங்க. அவர் மேட்ச் பார்க்கும்போது ஃபுல்லா ஃபன் பண்ணிட்டு தான் இருப்பாரு, ஃபுல்லா கூட இருந்து. அவங்க மேட்ச் அவங்க மேட்ச்க்கு நாங்க ரெண்டு பேரும் போயிருவோம், என் மேட்ச் அவங்க பார்க்காம இருக்க மாட்டாங்க. சோ எப்பயுமே வந்து சொல்லிட்டே இருப்பாரு, அப்பா நல்ல விளையாடா, மூணு பேர் இருந்ததுக்கு மூணு பேர் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு அவரு. இந்த மாதிரி எனக்கு வந்து அவர் ராபின் சூசையோட பிரதர், அப்புறம் உங்க மாமா திரவிம், இவங்க எல்லாம் பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்காங்க, பட் எவ்வளவு முக்கியமான ஒரு ஒரு ரோல் பிளே பண்றாங்க இல்லையா. உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் பக்காவா இருக்கு, உங்க மாமாவோட சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஒரு உந்து சக்தியா இருக்கு. ஆமா சார், கிஃப்ட் தான், யாருக்கும் அமையாதல்ல சார் அப்படி. சரி, அப்புறம் கல்கட்டால நீங்க தனியா அங்க இருந்த போது ஏதாவது நடந்த சுவையான சம்பவம், ஜாலியா ஏதாவது நடந்ததா, காமெடியா? நீங்க ரெஜின் சூசி சமையல் கிமேல் பண்ணி ஏதாவது காமெடி தான் நடந்தது, அதெல்லாம் சொல்லுங்களேன் எங்க நேயர்களுக்காக. காமெடியால டெய்லியும் நாங்க காமெடி தான் சார் பண்ணிட்டு இருப்போம், எல்லாம் உட்காந்து ஒன்னாதான் இருப்போம். பிராக்டிஸ் டைம் வெளியே போறது மட்டும், நானும் சூசை மட்டும் தான் போவோம் இப்ப இந்த ரெண்டு பேருக்கு ரெஸ்ட் இருக்கிற டைம். மத்தபடி டெய்லியும் ஜாலியா தான் இருக்கும். என்ன காமெடி, அவங்க மாத்தி மாத்தி டான்ஸ் ஆடுவாங்க, அத பார்த்து சிரிச்சுட்டு இருப்போம். மூணு பேர் ரெஜின்னா, சூசி, ராபின் அண்ணா, மூணு பேருமே டான்ஸ் ஆடுவாங்க பாட்டு போட்டு. சோ அது வந்து கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். நான் ஆட மாட்டேன், எனக்கு எனக்கு அவ்வளவு ஆட தெரியாது, ஆனா நல்லா பார்த்து சிரிச்சுட்டு இருப்பேன் சார். ஃபுட்டு வந்து ரெஜின் அண்ணாவும் பண்ணுவாங்க, அவங்க ராபின் அண்ணாவும் பண்ணுவாங்க, நானும் சூசி வந்து நல்லா சாப்பிடுவோம். எனக்கு ஒரு 10 days ரெஸ்ட் தான் சார் விட்டுருந்தாங்க, அந்த கொரோனா வைரஸ் பிரேக் தான் விட்டுருந்தாங்க. நான் போயிட்டு திரும்பி கொல்கட்டா போறதா இருந்துச்சு, என் லக்கேஜ் எல்லாம் கூட அங்கதான் இருக்கு. சோ சூசை வந்து சரி நானும் வருவேன், எங்கேயாவது சுத்திட்டு அப்புறம் பொறுமையா போலாம் அப்படின்னு தான் இருந்தாங்க நினைக்கிறேன். லாஸ்ட்ல நான் இங்க வீட்டுல இருக்கேன், அவன் அங்க இருக்கான், மாட்டிக்கிட்டான். சூசை வரும்போது பெங்காலி கத்துக்கிட்டு தான் வரணும், வேற வழியே கிடையாது, அங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு. நான் அது ஒரு என்ன சொல்றது, தனியா இருக்கும்ல சார், போர் அடிக்கும் கண்டிப்பா. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொமாரியோ, நீங்க எல்லாம் நம்ம தமிழ்நாடு பிளேஸ்ல ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாரும் ஒரு ஒரு பாண்டிங்ல இருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அது இல்லையா? நீங்க எல்லாம் தனியா இருந்தா எப்படி ஒரு வந்துடும் இங்க சின்ன வயசு தான் உங்களுக்கு எல்லாம் புது இடம் புது லாங்குவேஜ். பட் நல்ல வேலையா ஏடிகே வந்து சூசையும் ரஜினியும் சைன் பண்ணாங்க. இல்லைன்னா அதுதான், நான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடி நான் 1 month வந்து வெளியே தனியா தான் இருந்தேன். இது மாதிரி ஒரு அவங்க ஃபர்ஸ்ட் போனதையும் எனக்கு ஸ்டார்டிங்ல போனதும் நான் எங்க தங்குறதுனே எனக்கு தெரியல. கொல்கட்டா நான் போற வரைக்கும் தெரியாது, நான் வெளியே தான் தங்க போறேன் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. சோ நான் எனக்கு கோவால வந்து ப்ரீ சீசன் போட்டிருந்தாங்க, அப்ப போனேன். போனதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க இது மாதிரி வெளியே தான் ஸ்டே பண்ணிக்கணும், எங்க ஸ்டே பண்ண போறாங்க, எனக்கு யார் தெரியும் வெளியே போய் ஸ்டே பண்றதுக்கு. அப்படியே ரொம்ப அப்பதான் எனக்கு ரொம்ப அப்செட் ஆச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல
அப்படி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து எனக்கு சென்னை சிட்டி விளையாடும் போது கேல் நவு இருக்குல்ல சார், கேல் நவுல இருந்து இன்டர்வியூ எடுத்தாங்க கொல்கட்டால. ஸோ அப்போ வந்து அவன் பேரு சௌவிக், அவன் வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆனா, அப்பப்ப மெசேஜ் பண்றது அப்படிதான் வந்து ஃப்ரெண்ட் ஆனா. ஸோ வந்து அவன் சொன்னான், அவனுக்கு நான் மெசேஜ் பண்ண இது மாதிரி எனக்கு தங்கறதுக்கு வந்து ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா, வேற யாருமே தெரியாது சார் எனக்கு கொல்கட்டா, பிளேயர்ஸ் டீம் பிளேயர்ஸ் தான் தெரியும். அப்போ போது எனக்கு ஸ்டார்டிங்ல அவங்க கூட நல்ல ஒரு பாண்டிங்கும் இல்லை, இன்னும் டச்சே ஆல, ப்ரீ சீசன்ல தான் இருந்தோம். ஏன்னா ஸோ தமிழ்நாட்டு பசங்களும் யாரும் இல்லை, கேரளா பசங்க ரெண்டு பேர் இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அவனுக்கு நான் கேட்டேன், அவன் வந்து சரி ஓகே, நான் நீ ஃபர்ஸ்ட் என் வீட்டில் வந்து தங்கிக்கும், உனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னா வந்து தங்கிக்கும். அப்புறம் வந்து அப்புறம் பார்த்து நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் ஏதாவது பார்த்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் ஃபர்ஸ்ட் தங்கறதுக்கு போது எப்படா போய் இன்னொருத்தவங்க வீட்டுல தங்கறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் அவன்கிட்ட அவங்க போயிட்டு நைட்டு ஒரு 3 o'clock போனேன். அப்பதான் வந்து நான் சொன்னேன், மிட் நைட்ல மிட் மார்னிங் போனேன், இது மாதிரி வந்திருக்கேன் எனக்கு நான் வருவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் வந்து உடனே வந்து அவங்க தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க ஒரு 1-2 weeks இருந்தேன் சார். ஆக்சுவலா அவங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, அவங்க அப்பாவும் கொஞ்சம் ஏஜுக்கு தான் இருந்தாலும் வந்து என்னை வந்து அவங்க பாத்துக்கிட்டு அவங்க அங்க இருந்து அப்புறம் சூசை எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அங்க போய் தங்கிட்டேன் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் யாரோ சொல்றாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா, ரொமேரியோ எல்கேஜி பாப்பா மாதிரி இருக்காரு, யாரு ஷேரன், யார் அது? காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சார் எல்லாம். ஓகே ஓகே குட். ரொமேரியோ நான் வந்து ஒரு ஷார்ட் ஆன்சர் உங்கள்ட்ட எதிர்பார்க்கறேன். உங்களோட பேர் வச்சிருக்காரு ரொமேரியோ, அவரோட வீடியோ எல்லாம் பாத்துருப்பீங்க, அதுல உங்களுக்கு பிடிச்சது என்ன? ஒரிஜினல் ரொமேரியோல கேம்ல உங்களுக்கு பிடிச்சது என்ன? அவங்க ஒரு வாலி ஸ்பெஷலிஸ்ட், வாலி ஒன்னு அடிப்பாங்க சார், பைசிக்கிள் கிக் மாதிரி, அதாவது அது வந்து கொஞ்சம் அவங்க நிறைய அது மாதிரி கோல் அடிச்சிருக்காங்க. சோ அது வந்து ரொம்ப உங்களுக்கு இப்போ பிடிச்ச பிளேயர் யாரு, இன்டர்நேஷனல் லெவல்ல பிடிச்ச பிளேயர் யாரு? ரொனால்டோ தான் சார், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் வர்க். ஓகே கிரேட் கிரேட். இந்தியால பிடிச்ச பிளேயர்? இந்தியால பிடிச்ச பிளேயர் சூசா, எட்வின், எல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க. ஆமா சார், நம்ம எப்படி தமிழ்நாட்டுக்காரங்களை ஓட முடியும், அவங்க தான் சார். நீங்க சின்ன வயசுல உங்களுக்கு யாரு ஹீரோ தமிழ், நீங்க நிறைய பேர் பாத்துருப்பீங்க, அப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் யாரு, லோக்கல் லீகா இருக்கட்டும் அல்லது வந்து தமிழ்நாடு லெவல்ல எந்த பிளேயரா பிடிக்குமா? அப்போ ஆக்சுவலி உங்க போலீஸ் பாபு அம்மாவா தெரியுமா சார், போலீஸ் பாபு, அவங்கதான், அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு தான், இங்க திண்டுக்கல் தான், ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவங்க தான் எனக்கு சென்னையிலே போய் ஜாயின் பண்ணி விட்டது, 8th வீட்டில் பேசி பர்மிஷன் வாங்கி அவங்க தான் போய் ஜாயின் பண்ணி விட்டது. மாமான் தான் கூப்பிடுவேன். அவங்க ஸ்டாப்பர் பேக்கு, அவங்க கேம் பிடிக்கும். அப்போ அவங்க ஃப்ரெண்ட் ஐசிஎஃப் சுரேஷ் இருக்காங்களா சார்? ஆமா, அவங்க இருக்கு, ஏன்னா விங்கர் அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட அவங்க லீக் பார்க்கும் போதுலாம் அவங்க இது மட்டும் நான் அவங்கள நினைச்சு பார்த்துக்க, இது மட்டும் கிராஷ் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும் அவங்கள, ஏன்னா இங்கே நான் இவங்க அவங்க வருவாங்க அவங்க பாபு மாமா வீட்டுக்கெல்லாம், அவங்க நல்லா க்ளோஸ் தான், இப்பயும் மெசேஜ் பண்ணாலும் பேசுவாங்க. ஸோ அவங்க இங்கே வரும்போதெல்லாம் ரொம்ப க்ளோஸ். ஸோ அவங்க மேட்ச் பார்த்துருக்கேன் சார், அவங்க கிராஷ் போடுறது கண்ட்ரோல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சுரேஷ் பத்தி சொன்னீங்க, வெரி ஹாப்பி, அவர் மாதிரி ஃபேன்டாஸ்டிக் பிளேயர், அவர்லாம் ஐஎஸ்எல் குவாலிட்டி பிளேயர், அவர் மாதிரி கிராஸ் போட்டு நான் வந்து சென்னையில் யாருமே பார்த்தது இல்லை. நான் இப்போ நான் இப்போ சென்னை லீக் விளையாடும் போது அவர் விளையாண்டாரு ஐசிஎஃப்க்கு, எதுவுமே பண்ண மாட்டாரு, நின்றுட்டு கிராஸ் போடுவாரு, ஃப்ரெடி என்ன கோல் அடிப்பாரு, அவர் வேலை நின்று கிராஸ் போடுவாரு. ஸோ அவர்கிட்ட தான் இந்த நான் அப்பையில இருந்தே பார்த்து போய் இது மாதிரி கிராஸ் போடணும் அப்படின்னு அவர்கிட்ட இருந்தா சார் கத்துக்கிட்டேன். 10 cross அடிச்சாரு, 8 cross வந்து கோல் அடிக்கிற மாதிரி வரும், வேற லெவல் பிளேயர். நீங்க I'm happy that though you mentioned his name, நல்ல ரோல் மாடல் உங்களுக்கு, நீங்க அவர மாதிரி வந்து அந்த பேஸ் அந்த கிராசிங் எபிலிட்டி நீங்களும் உங்கள்ட்ட இருக்க இன்னும் வளர்த்துக்கணும். நல்லா சொல்லுங்க சார், ஃபேவரட் பிளேயர். ஆமா சார். அப்புறம் 1 hour தான் பேசலாம் ரொமேரியோ, உங்களோட இன்னும் நிறைய பேசலாம், அவ்வளவு நல்லா பேசிட்டு இருக்கீங்க, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யூ. லாக்டவுன் எப்படி போயிட்டு இருக்கு? அப்பா அம்மா எல்லாம் சந்தோஷமா பையன் வீட்டுல இருக்கா, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான்னு சந்தோஷப்படுறாங்களா அப்பா அம்மாலாம்? ஆமா சார், ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து நான் இந்த ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து சரி நான் வந்து இந்த மே மாசம் தான் வீட்டுக்கே வருவேன்,
ஏன்னா அந்த டைம்ல தான் சார் லீவ் விடுவாங்க. இப்ப நான் இங்க இருக்கும் போதும் கோயம்புத்தூர்ல இருக்கும் போதும் சரி, சென்னை சிட்டி விளையாடும் போதும் இந்த மே மாசம் இந்த 2 மாசம் தான் வீட்டுல இருப்பேன். சோ இப்போ வந்து கொஞ்சம் லாங் லீவ் இருக்கனால வீட்லயே இருக்கேன். இங்க வீட்லயே இருந்தாலும் காலைல கிரவுண்டுக்கு போவேன், சாயந்தரம் கிரவுண்டுக்கு போவேன், வீட்லயே இருக்க மாதிரிட்டேன். சோ இப்போ வந்து வீட்டுலதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. சூப்பர். நான் வந்து இப்ப திண்டுக்கல்ல பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ரொமாரியா வீட்டுக்கு போங்கன்னா கொண்டு வந்து விட்டுருவாங்களா ஆட்டோக்காரங்களா? யாருக்குமே தெரியாது, ஃபுட்பால் பிளேயர் கேட்டா நீங்க நிறைய வெற்றிகள் குவிக்கணும், நிறைய டிராபிஸ் வாங்கணும், திண்டுக்கலுக்கு தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும். எங்களோட வாழ்த்துக்கள். யூ ஹாவ் எ ஃபேண்டாஸ்டிக், இவ்வளவு நல்லா பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது, சத்தியமா ரொம்ப அழகா பேசுறீங்க. வாழ்த்துக்கள். கோல் சார்பா எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களோட வாழ்த்துக்கள். ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் இது மாதிரி நீங்க வந்து இந்த கோல் குஸ் எடுத்து எல்லா பிளேயர்ஸையும் இன்டர்வியூ பண்றது வந்து ரொம்ப ஒரு ஒரு லெசனா இருக்கு. அவங்கள்ட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு லெசனா இருக்கு. ஏன்னா நான் என் ஃபர்ஸ்ட் சூசைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, அப்பல இருந்து நான் எல்லாமே பார்ப்பேன். ரொம்ப ராவன் அண்ணாது எல்லாமே நான் பார்ப்பேன், பார்த்துட்டு தான் இருப்பேன். ஃபுட்பால் பிளேயர்ஸ் தான் நான் கண்டிப்பா பாத்துருவேன் சார். ஸோ வந்து அது வந்து இந்த பிளேயர்ஸ்க்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ சார். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போதே வந்து நீங்க ஒரு அவ்வளவு பெரிய ஆர்டிக்கல் எழுதியிருந்தீங்க நான் திசா அகாடமி அந்த விளையாடும் போது. ஸோ நீங்க வந்து இது மாதிரி இது ஆரம்பிச்சது வந்து ரொம்ப ஹாப்பி சார் எனக்கு. தேங்க்யூ. நம்மளோட ஸ்பான்சர் நடராஜன் வேற வந்து ஹாய்னு சொல்றாரு. சென்னை ஸ்பார்டன்ஸ் வாலிபால் பிளேயர், ஃபார்மர் இந்தியா பிளேயர். தேங்க்யூ நடராஜன், நீங்க கொடுத்த ஸ்பான்சர்னால தான் நாங்க சூசை மாதிரி சாரி ரொமாரியோ மாதிரி ஒரு பிளேயர் எல்லாம் இன்டர்வியூ பண்ண முடியுது. தேங்க்ஸ் அலாட் ரொமாரியோ, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். கண்டிப்பா கண்டிப்பா சார், சொல்லுங்க. கண்டிப்பா சார், எல்லாரையும் கேட்டு சொல்லுங்க வீட்டுல. பாய், டேக் கேர், குட் நைட். பாய் 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 பாய்.